ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று வரலட்சுமி விரதம். இன்றைய தினத்துல ஏற்றக்கூடிய முக்கியமான தீபங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், செல்வ வளமும் பெருகும். அது எந்த தீபம் நம்ம ஏத்தணும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வரலட்சுமி விரதம் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விரதம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த வரலட்சுமி விரதத்தன்று சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு பண்ணுவாங்க. பரம்பரை பரம்பரையாக நம்ம இந்த வழிபாட்டை செய்து கொண்டே வருகின்றோம். வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, புதியதாக விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் வரலட்சுமி விரதம், மாலை நேரம் ஏற்றக்கூடிய தீபத்தை ஒவ்வொன்றாக பார்த்துடலாம். பூஜை அறையில தீபத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீபத்திலேயே மகாலட்சுமி தாயாரும் நம்முடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் அந்த தீபத்தில் ஆவாகனம் ஆவாங்க. அந்த முறையில தான் நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணப்பிரச்சனைகள் தீரும், குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க அவர்களுடைய வீட்டுல குத்து விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க. இதோடு சேர்த்து இன்னும் சில தீபங்களை நீங்க இன்று மாலை நேரத்துல ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வரலட்சுமி விரதமான இன்று ஒரு வாழையை எடுத்துக்கோங்க, அதற்கு மேல அகல் வைத்து அது நிறைய கல்லுப்பு வச்சுக்கோங்க, அதற்கு மேல ஒரு அகல் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த தீபத்தை ஏத்துங்க. இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்தது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருதிய மருதாணி இலை தீபம். ஒரு சிறிய தாம்பளத்தட்டுல மருதாணி இலையை பரப்பி அதற்கு மேல அகல் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏத்துங்க. இப்படி நம்ம மருதாணி இலை தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருளால் பணவரவு அதிகரிக்கும். மூன்றாவதாக ஏற்றக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான தீபம் மாவிளக்கு தீபம். மாவிளக்குல நீங்க தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் ஏற்படும். பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதுல நீங்க முக்கியமா நெய், பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாமே போட்டு நீங்க அதை உருண்டை மாதிரி பிசைந்து அதற்கப்புறமா நீங்க மாவிளக்கு ஏத்தணும். இன்றைய வரலட்சுமி விரதம் மிகவும் முக்கியமானது. இன்றைய தினம் மாவிளக்கு தீபம் யார் வீட்டில் எல்லாம் ஏற்றுகிறார்களோ அவர்களுடைய வீட்டுல செல்வ வளம் பெருகும். நிலைவாசலில் தவறாமல் வேப்பிலை மாவிலை எல்லாமே தோரணம் கட்டுங்க. இந்த தோரணம் கட்டி நீங்க வீட்டுல குத்துவிளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மாலை நேரத்துல வழிபாடு பண்ணுங்க. மிகவும் முக்கியமாக வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கும் கிடைப்பதற்காக தாம்பூலம் கொடுங்க. மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பழம், உங்களால் முடிந்த வஸ்திரங்கள் எதுவானாலும் இன்று நீங்க தாம்பூலமாக தரலாம். இப்படி நீங்க தரும் பொழுது, விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்து தாம்பூலம் எல்லாமே தரும் பொழுது உங்களுக்கு மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கும். அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு இன்றைய தினம் தவறாமல் போங்க. அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. நெய்வேத்தியமாக இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் செய்து வைங்க. நெல்லிக்கனி தீபமும் தவறாமல் ஏற்ற வேண்டும். இன்றைய தினம் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி ஏற்கனவே நம்ம பதிவுல கொடுத்துருக்கேன். அந்த பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல வரலட்சுமி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்குவார்கள். இன்றைய தினம் நிலைவாசல்ல ஒரு பொருளை கட்ட சொல்லியிருக்கேன். அந்த பொருள் நீங்க கட்டினால் கோடி கடனும் தீரும், செல்வ வளம் பெருகும், பணம் பல மடங்கு வர ஆரம்பிக்கும். அந்த பொருட்களை எப்படி கட்டுவது, இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்த்துடலாம். அந்த பொருட்களை எப்படி கட்டுவது அப்படின்ற பதிவு கொடுத்துருக்கேன். இன்றைய தீபம் மாலை நேரம் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இரவு நேரத்தில் ஏற்றுங்க. சுக்கர ஹோரையில் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நாளில் ஏற்றும் பொழுது உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.